விவசாயத்தின் இரு கரங்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து கருப்பு கவுனி நெல் வந்து நாற்று விட போகிறோம். அதுக்காக நான் வந்து எடுத்துக்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா 25 க்கு 25 எடுத்திருந்தேன். ஆனால் நான் வந்து 1 ஏக்கராக்குள்ளே தான் வந்து பயிர் பண்ண போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடம் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் வந்து இடத்த வந்து நான் வந்து சுருக்கிக்கினேன். 10 க்கு 15 அளவில் வந்து நம்ம விதை நெல் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ தான் வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த 5 கிலோவே அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட வந்து நான் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி விதை நெல் வந்து எல்லாராலையும் போட முடியாது, சில இடத்துக்கு மண்ணுக்கு வராது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விதை நெல் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து கலெக்ட் பண்ணியிருந்தேன். இதில் நான் பயிர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுத்து நான் பயிர் பண்ணுறேன். அதேமாரி என்னுடைய அப்பாவும் வந்து விவசாயம் பண்ணதுனால அவர்கிட்ட இருந்து நான் என்னுடைய டவுட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து இயற்கை முறையில் தான் வந்து விவசாயம் பண்ணுறேன். அதே போல் என்னுடைய பயிர்களும் நான் எப்படி விவசாயம் பண்ணுறேன்னு வரப்போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்.